தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமேன். அன்புக்குரிய உறவுகளே, மீண்டுமாக இந்த நற்செய்தி பகிர்விலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவருடைய நிறைவான ஆசீர்வாதமும் அவருடைய பாதுகாப்பும் உங்களோடும் உங்கள் குடும்பங்களோடும் நிறைவாக இருப்பதாக. சிறப்பாக இந்த தவக்காலத்திலே நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள், நீங்கள் செய்கின்ற ஒரு செயல்பாடுகளும் ஆண்டவருடைய நிறைவான இரக்கத்தையும் மன்னிப்பையும் அன்பையும் கொண்டு வர உங்களுக்காக மன்றாடுகின்றேன், உங்களுக்காக ஆசித்து நிற்கின்றேன். இந்த நாளினுடைய சிந்தனையை நீங்கள் கேட்பதற்கு தயார்படுத்தும் முகமாக வாசிக்கப்படுகின்ற இந்த நற்செய்தி வாசகத்திற்கு செவிமடுப்போம். மாற்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 4, இறை வசனங்கள் 35 தொடக்கம் 41 வரை. அன்றொரு நாள் மாலை நேரம் இயேசு சீடர்களை நோக்கி, அக்கரைக்கு செல்வோம், வாருங்கள் என்றார். அவர்கள் மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிட்டு படகில் இருந்தவாறே அவரை கூட்டி சென்றார்கள். வேறு படகுகளும் அவருடன் சென்றன. அப்பொழுது ஒரு பெரும் புயல் அடித்தது. அலைகள் படகின் மேல் தொடர்ந்து மோத அது தண்ணீரால் நிரம்பிக் கொண்டிருந்தது. அவரோ படகின் பிற்பகுதியில் தலையணை வைத்து தூங்கிக் கொண்டிருந்தார். அவர்கள், போதகரே, சாகப்போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள். அவர் விழித்தெழுந்து காற்றை கடிந்து கொண்டார். கடலை நோக்கி, இறையாதே, அமைதியாயிரு என்றார். காற்று அடங்கியது, மிகுந்த அமைதி உண்டாயிற்று. பின் அவர் அவர்களை நோக்கி, ஏன் அஞ்சுகின்றீர்கள், உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா என்று கேட்டார். அவர்கள் பேரச்சம் கொண்டு, காற்றும் கடலும் அவருக்கு கீழ்ப்படுகின்றனவே, இவர் யாரோ என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். இந்த வாழ்வு தரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமாக்கு புகழ். பிரியமான சகோதர சகோதரிகளே, துன்பம், கஷ்டங்கள், வேதனைகள் இவ்வாறான புயல்கள் நடுவே நம்பிக்கையினுடைய துடுப்பாக நம் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்பட்டு கொண்டிருக்கின்றார் என்ற அந்த உண்மையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இந்த நேரத்திலே உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். பிரியமானவர்களே, அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த, முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த ஜான் கென்னடி, அவருடைய தாயாருடைய பெயர் ரோஸ் கென்னடி. ஆகவே இந்த ரோஸ் கென்னடிக்கு 3 ஆண் குழந்தைகள், 1 பெண் குழந்தைகள். இவ்வாறு அவர்களுடைய வாழ்வை பார்க்கின்ற பொழுது மிகவும் கடவுள் மீது நம்பிக்கை கொண்ட ஒரு தாயாக இந்த ரோஸ் கென்னடி விளங்கி இருக்கின்றார். தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமாக ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்தவளாக, சிறப்பாக ஞாயிறு திருப்பலியிலே கலந்து கொள்வது, கடவுளுக்காக பணி செய்வது என்று சொல்லி தன்னுடைய வாழ்வை முற்றும் முழுதாக அர்ப்பணித்த ஒரு தாயாக விளங்கி இருக்கின்றார். இவருடைய மூத்த மகன்தான் ஜான் கென்னடி. இவர் சமத்துவ உரிமைக்காக போராடி மற்றவர்களால் கொல்லப்பட்டவர். 2வது மகன் அரசியலிலே ஈடுபட்ட ரோபர்ட் கென்னடி என்பவனும், அவரும் சுட்டு கொல்லப்பட்டார். இவ்வாறு இவருடைய 3வது மகளும் ஒரு மன நோயாளியாக பாதிக்கப்பட்டவராக இருந்தார். இவ்வாறான சூழ்நிலைகளிலும் இந்த ரோஸ் கென்னடி என்கின்ற இவர்களுடைய தாய் தன்னுடைய விசுவாசத்திலே நம்பிக்கையிலே இழந்து போகவில்லை. தன்னுடைய வாழ்வை கடவுளே மிகுந்த நம்பிக்கையுடையவராக வாழ்ந்தார். அந்த வேளையிலே ஒரு நபர் அவரை அணுகி கேட்டார், இவ்வாறு நீங்கள் ஆண்டவரை தினந்தோறும் சென்று அவருடைய பாதத்திலே அமர்ந்திருந்து செபிக்கின்றீர்களே, இது எப்படி உங்களால் முடியும் என்று சொல்லி. அப்பொழுது இந்த தாய் அவரிடம் கூறிய வார்த்தை என்னவென்று சொன்னால், நான் சொல்லுகின்ற ஒரே ஒரே செபம் என்னவென்று சொன்னால், ஆண்டவரே, நான் உம்மீது கொள்ளும் நம்பிக்கையை தவிர மிச்ச அனைத்தையும் எடுத்துக்கொள்ளும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோளாக இருந்தது. அவருடைய வாழ்க்கையில் இருந்த அந்த உன்னதமான விசுவாசத்தை, நம்பிக்கையை ஒருபோதும் நீர் எடுத்து விடாதையும், மற்ற எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கொள்ளும் என்பதுதான் இவருடைய சபமாக இருக்கின்றதாம். அதனால்தான்
என்ன துன்பங்கள், என்ன விரக்திகள், என்ன வேதனைகள், என்ன கஷ்டங்கள் வந்தாலும் ஆண்டவருடைய அன்பிலிருந்து இந்த தாயை பிரிக்க முடியாமல் இருந்தது என்று சொல்லி தன்னுடைய விசுவாசத்தை, நம்பிக்கையை, அனுபவத்தை இந்த தாயானவர் பகிர்ந்து கொண்டாராம். எங்களுடைய வாழ்க்கையிலும் நாளாந்த வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் எங்களுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ மனிதர்கள் எத்தனையோ விதமான கஷ்டங்களை, துன்பங்களை, வேதனைகளை, நோய்களை, விபத்துக்களை சந்திக்கின்ற பொழுதும் கடவுள் எல்லாத்தையும் பார்த்து கொள்வார். அவருடைய சித்தம் இதுவாக இருந்தால் அப்படியே நடக்கட்டும். ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும், அவருடைய விருப்பம் இது என்று சொல்லி தங்களுடைய வாழ்க்கையிலே நிகழ்கின்ற ஒவ்வொரு காரியங்களையும் அவர்கள் ஒப்பு கொடுத்து இன்னும் இன்னும் அதிகமாக ஆண்டவருடைய பிரசன்னத்தை அணுகி செல்லுகின்ற மக்கள் இன்றும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இப்படி மனித வாழ்க்கையிலே வருகின்ற இன்னும் ஒரு சாராரை பார்க்கின்றோம். கஷ்டங்கள், கவலைகள், விரக்திகள், வேதனைகள், துன்பங்கள், மன அழுத்தங்கள், நோய்கள் வருகின்ற பொழுது ஏன் ஆண்டவர் எனக்கு இதை அனுமதிக்கின்றார்? அவருடைய பிரசன்னம் என்னோடு இல்லையே, அவருடைய வல்லமை, அவருடைய அருள் என்னோடு இல்லையே, நான் அவருக்காக எத்தனையோ காரியங்களை ஒருத்திருக்கின்றேன், தியாகம் செய்திருக்கின்றேனே என்று கேள்வி கேட்கின்ற மனிதர்களும் இன்று இருக்கத்தான் செய்கின்றார்கள். இப்படியாப்பட்ட நிலையிலே புனித பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒருவர் ஆண்டவர் மீது விசுவாசம் கொள்ளுகின்ற பொழுது அவருக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்ன என்று நாங்கள் எண்ணி பார்க்கின்ற பொழுது எபிரேயர் புத்தகத்திலே மிகவும் அழகாக நமக்கு தரப்பட்டிருக்கின்றது. 11வது அதிகாரத்தை படிக்கின்ற பொழுது எவர் ஒருவர் கடவுள் மீது மிகுந்த பக்தியோடு அல்லது அவரோடு கூடவே இருக்கின்றவர்களுடைய வாழ்விலே கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஒரு நம்பிக்கையாளன் அவருடைய வாழ்க்கையிலே நடைபெறக்கூடிய நிகழ்வுகள் என்னவென்று பார்க்கின்ற பொழுது இவர்கள் அரசுகளை வெல்லக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். நேர்மையாக செயல்படுவார்கள், கடவுள் வாக்களித்தவற்றை பெற்றுக்கொள்வார்கள். இவ்வாறு சிங்கங்களின் வாய்களை அடைக்கக்கூடிய வல்லமை உள்ளவர்களாக இருப்பார்கள். தீயின் கொடுமைகளைக்கெல்லாம் அவர்கள் அதற்குள்ளே போனாலும் அந்த தாக்கம் அவர்களுக்கு இடம் பெறாது. வலுவற்றவராயிருந்தாலும் அவர்கள் வலிமை பெறுவார்கள். இவ்வாறு ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுகின்றவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் அதே நம்பிக்கையாளர், அதே விசுவாசிக்கு இன்னொரு பக்கமும் இருக்கிறது. அதாவது அவர்களுடைய வாழ்விலே வரக்கூடிய இடர்களை பற்றியும் இந்த புத்தகம் நமக்கு சிறப்பாக சொல்லித்தருகின்றது. இவ்வாறு கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளுகின்றவர்கள் சிலர் விடுதலை பெற மறுத்து வதையுண்டும் அடிவார்கள். அவ்வாறே நாங்கள் பார்க்கின்ற பொழுது வேறு சிலர் ஏளனங்களுக்கும் கசைகடிகளுக்கும் ஆளாவார்கள். விலங்கிடப்பட்டு சிறையில் கூட அடைக்கப்படுவார்கள். சிலர் கல்லறைப்பட்டனர், இரண்டாக அறுக்கப்பட்டனர், வாளுக்கு இரையாகி மடிந்தனர். செம்மறியின் தோலையையும் வெள்ளாட்டு தோலையும் போர்த்தி கொண்டு அலைந்து திரிந்தனர், வறுமையுற்று வாடினர். இவ்வாறு பல்வேறு விதமான இயலாமைகளுக்குள்ளும் இவர்கள் சிக்கி தவிக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கின்றோம். ஆகவே எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு நம்பிக்கையாளருக்கு எல்லாமே ஆசீர்வாதமாக இருக்கும், எல்லாமே நன்மையாக நடக்கும் என்பது இல்லை. ஏனென்று சொன்னால் நாங்கள் ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுகின்றவர்கள். அவருடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியும் இருக்கும், துன்பமும் இருக்கும், துயரமும் இருக்கும். இதையெல்லாம் தாண்டி வாழ வேண்டும் என்பது தான் இன்றைய நாளினுடைய அழைப்பாக இருக்கிறது. ஆனால் எம்முடைய துன்பங்கள் இயலாமைகளிலே கடவுள் துடுப்பாக நம் அருகிலே இருக்கிறார் என்பதை நாங்கள் ஒருபோதும் மறக்க முடியாது. ஆப்பிரிக்க கண்டத்திலே பணி செய்த ஒரு துறவி, அவர் அந்த ஆப்பிரிக்க கண்டத்திலே துறவியாக அவர் பணி செய்கின்ற பொழுது அவருடைய வாழ்க்கையிலே பலவிதமான சோதனைகளாம், பலவிதமான இயலாமைகள். இவரை பார்த்த ஒரு ஆசிரியர் சென்று கேட்டாராம், உங்களுடைய நாடு, உங்களுடைய மொழி, உங்களுடைய உணவு பழக்கங்கள், உங்களுடைய வாழ்க்கை முறைகளையெல்லாம் விட்டுவிட்டு நீங்கள் இந்த நாட்டுக்கு வந்து பணி செய்கின்றீர்களே, ஆகவே நீங்கள் மீண்டும் உங்களுடைய நாட்டுக்கு போக வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விரும்பவில்லையா, நீங்கள் அதற்கு ஆசைப்படவில்லையா என்று கேட்ட பொழுது அவர் சொன்னாராம், என்னுடைய வாழ்க்கையிலே நான் கடவுளுக்காக பணி செய்ய இந்த நாட்டுக்கு வந்த பொழுது ஏராளமான துன்பங்கள், நீங்கள் சொல்லுவதைப் போல நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கையிலே
சொல்ல முடியாத துன்பங்கள், கஷ்டங்கள், வேதனைகள் இருந்தாலும் நான் ஆண்டவர் இயேசுவை ஒரு அவருடைய சீடனாகத்தான் நான் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறேன். அவரை நான் ஒரு ரசிகனாக பார்க்கவில்லை. ஆகவே ஒரு சீடனுக்கு எப்படிப்பட்ட இயலாமைகள், துன்பங்கள், கஷ்டங்கள் வரும் என்பது எனக்கு தெரியும். ஆகவே ஒரு சீடனானவன், ஒரு பணியாளன் எப்பொழுதுமே துன்பங்கள், வேதனைகளின் ஊடாகத்தான் மீட்பை, ஆசிர்வாதத்தை, வல்லமையை பெற முடியும் என்பது எனக்கு வடிவாக தெரியும். ஆகவே நான் ஒருபோதும் இதை நினைத்து கலங்கியதில்லை, திகைத்ததில்லை, என்னுடைய மனதிலே வேதனைப்பட்டதில்லை. ஏன், நான் என் ஆண்டவர் இயேசுவினுடைய சீடன், பணியாளன், அவர் என்னுடைய குருவாக இருக்கின்றார். நான் அவரை ஒரு ரசிகனாக பார்க்கவில்லை. ரசிகனாக பார்த்தேன் என்று சொன்னால் என்னுடைய தலைவன் இவ்வாறு இருக்க வேண்டும், அவ்வாறு இருக்க வேண்டும், அப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் விருப்பப்படுவேன். ஆனால் ஒருபோதும் நான் அவருடைய ரசிகனாக அல்ல, சீடனாக இருக்க விரும்புகின்றேன், பணியாளனாக இருக்க விரும்புகின்றேன். ஆகவே என்னுடைய வாழ்க்கையில் எது வந்தாலும் நான் அதை எல்லாவற்றையும் என்னுடைய வாழ்க்கையிலே அனுமதித்து ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், அவர் வழிநடத்துவார் என்ற நம்பிக்கையோடு நான் பயணித்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அந்த துறவி அந்த ஆசிரியருக்கு எடுத்து கூறினாராம். பிரியமான சகோதர சகோதரர்களே, துன்பத்திலே துயரத்திலே ஆண்டவர் நமக்கு ஆசிர்வாதமாக, பலமாக, சக்தியாக இருந்து கொண்டே தான் இருக்கிறார். திருத்தூதர் பணிகள் நூலை படிக்கின்ற பொழுது பேதுரு பவுலுடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு தெரியும். அவர்கள் ஆண்டவர் இயேசுவின் மீது கொண்டிருந்த நம்பிக்கை, அவரிடமிருந்து பெற்ற அந்த அருள் ஆசிர்வாதத்தை பல்வேறு விதங்களிலே அவர்கள் பயன்படுத்தினார்கள். முடவரை நடக்க செய்தார்கள் என்று பார்க்கின்றோம். இனிமாக உடல் நலமற்றோரை அவர்கள் குணமாக்கினார்கள் என்று பார்க்கின்றோம். தீய ஆவிகளை அவர்கள் ஓட்டினார்கள் என்று பார்க்கின்றோம். இறந்தவர்களை உயிர்ப்பித்தார்கள் என்று பார்க்கின்றோம். ஆகவே இது எவ்வாறு கிடைக்கிறது என்று சொன்னால், இவர்கள் ஆண்டவர் இயேசுவோடு கொண்டிருந்த அந்த ஆழமான உறவு, அந்த அவரோடு கொண்டிருந்த அந்த இணைப்பினூடாக பெற்றுக்கொண்ட வல்லமையினாலே இவர்கள் இந்த காரியங்களை செய்கின்றார்கள். ஆகவே இவர்கள் எப்பொழுதும் ஆண்டவரோடு இணைந்திருந்தார்கள் என்பதற்காக இவர்களுக்கு ஆண்டவர் தன்னுடைய அருளை, ஆசீரை மாத்திரமல்ல, பல்வேறுபட்ட துன்பங்களின் ஊடாக இவர்களுடைய நம்பிக்கையை, விசுவாசத்தை அவர் ஆழப்படுத்தி இருக்கின்றார். பார்க்கின்ற பொழுது இவர்கள் இவ்வாறு இயேசுவுக்கு சாட்சியாக விளங்குகின்றார்கள் என்று சொல்லி யூத சங்கத்தின் முன் நிறுத்தப்பட்டார்கள், அச்சுறுத்தப்பட்டார்கள், கைது செய்யப்பட்டார்கள், நையப்புடைக்கப்பட்டார்கள், கல்லால் எறிந்து கொல்லப்பட்டார்கள். ஏன் நான் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஒரு நம்பிக்கையாளன், ஒரு விசுவாசிக்கு வரக்கூடிய சவால்கள் இவ்வாறானதாக இருக்கிறது. ஆகவே எங்களுடைய வாழ்க்கையிலேயும் நல்லது நடக்கலாம், தீயது நடக்கலாம். ஒருபோதும் நம்பிக்கையை இழந்து விடாமல் எப்பொழுதும் ஆண்டவரை இறுக பற்றி கொள்வோம். அவர் நம்மை நேரிய பாதையிலே, ஒளியின் பாதையிலே, உண்மையான பாதையிலே வழிநடத்தி செல்லுவார். ஆமென். ஹோலி மேடையில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.